சர்வதேச மனித உரிமைகள் மற்றும் குற்ற தடுப்பு அமைப்பு சார்பாக தச்சநல்லூரில் உள்ள அம்மா உணவகத்தில் டாக்டர் கிருஷ்ணகுமார் அவர்களின் ஏற்பாட்டின் பெயரில் சன் சார்லஸ் ரூபன், எஸ்பி சுந்தர், சரவணகுமார், மாவட்ட பொருளாளர், ஒருங்கிணைப்பாளர் டாக்டர் கந்தசாமி ஆகியோர் கலந்து கொண்டு மாலை உணவுகளை வழங்கினர். இந்த நிகழ்ச்சியில் தலைவர் மகேஷ், மாவட்ட செயலாளர் விஸ்வநாதன், வடக்கு மாவட்ட செயலாளர் மூர்த்தி, இளைஞரணி செயலாளர் ரூபன், வேல்முருகன், சக்தி, வழக்கறிஞர் செந்தில்குமார் மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். அதன் ஒரு பகுதியாக மாவட்ட பொருளாளர் டாக்டர் கிருஷ்ணகுமார் தூய்மை பணியாளர்கள் மற்றும் அம்மா உணவகத்தில் உள்ள ஊழியர்களுக்கு காய்கறிகளை வழங்கினார். மனிதநேய பண்பாளர் டாக்டர் கிருஷ்ணகுமாரை பொதுமக்கள் பெரிதும் பாராட்டி வருகின்றனர். அம்மா உணவகத்தில் இன்று மாலை உணவு வழங்கப்பட்டது. உப்புமா வழங்கியவர்கள் மாவட்ட துணைத்தலைவர் சன் சார்லஸ் மற்றும் மாவட்ட இளைஞரணி செயலாளர் ரூபன், கிழக்கு மாவட்ட செயலாளர் எஸ் சுந்தர் அவர்கள், மேற்கு மாவட்ட செயலாளர் சரவணகுமார் அவர்கள் மற்றும் மாவட்ட பொருளாளர் டாக்டர் கிருஷ்ணகுமார், மாவட்ட செயலாளர் விஸ்வநாதன், வக்கீல் செந்தில்குமார், மூர்த்தி, மகேஷ், டாக்டர் கந்தசாமி ஆகியோர் உடனிருந்தனர். இன்று வெகு விமரிசையாகவும் சிறப்பாகவும் தொடர்ந்து மாலை நேரங்களில் பொதுமக்களுக்கு இந்த கொரோனா காலத்தில் அனைவருக்கும் உணவு வழங்கப்படுகிறது. இது தொடர்ச்சியாக நமது மாடிவி செய்தி சேனலில் பார்த்த நமது அமைப்பின் மாவட்ட துணைத்தலைவர் சன் சார்லஸ் அவர்கள், அவர்களின் புதல்வன் சன் சுஜிஸ் என்பவர் அதை பார்த்து அவர் தினசரி சொந்த சேமிப்பு உண்டியலில் உள்ள பணத்தை எடுத்து இன்று மாலை ஏழை எளியவர்களுக்கு அவர் சார்பாக உணவு வழங்குவதற்காக அவரோட பங்களிப்பின் சார்பாக அந்த உண்டியலில் உள்ள பணத்தை இந்த அமைப்புக்காக கொடுத்தார். அவரை இந்த நேரத்தில் அந்த சிறுவனின்று பாராமல் அந்த உதவி செய்யக்கூடிய எண்ணத்தை மனப்பான்மை நினைத்து நாங்கள் மகிழ்வதோடு இந்த மாதிரி ஒவ்வொரு அமைப்பின் சார்பாக அவர்களுக்கு மிகுந்த பாராட்டையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறோம். சர்வதேச மனித உரிமைகள் மற்றும் குற்றத்தடுப்பு அமைப்பு திறன்வழி மாவட்ட துணைத்தலைவர் சன் சார்லஸ் இன்று தச்சநல்லூர் அம்மா உணவகத்தில் ஏழை எளிய மக்களுக்கு உணவு வழங்கினார்கள். மற்றும் அமைப்பு சார்பாக காய்கறிகள் மற்றும் பழங்கள், துப்புரவு தொழிலாளர்கள் காய்கறி மற்றும் பழங்கள் வழங்கினார்கள். இதன் மூலம் மாட்டி மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம்.